சஹி முஸ்லீம்லையும் சுனல் குப்ரா நசாயிலே வரக்கூடிய இந்த துவா சம்பந்தமான ஒரு சிறப்பு சஹி முஸ்லீமில் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டாவது இலக்கம் ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டாவது இலக்கம் அதாவது ரசூர்சல்லாஸ்லாம் சொன்னதாக அபூதர் ஹாரி ரது அறிவிக்கிறாங்க அலா உஹ்பிருக் நான் உங்களுக்கு அறிவித்து தரவா அபூதர் ரே பி அஹபில் கலாம் அதாவது மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தை மிகவும் விருப்பத்துக்குரிய வார்த்தை இல்லல்லா அஹா அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை உங்களுக்கு சொல்லித்தரவா குல்து யார் ரசூல் அல்லா நான் சொன்னேன் அல்லாவின் தூதரே அஹ்பிர் நீ அஹபில் கலாமி இல்லல்லா அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அந்த வார்த்தையை சொல்லித்தாங்க அப்புறம் ரசூல்லாமே இன்ன அஹப்பல் கலாமி இல்லல்லாஹி அல்லாஹி மிகவும் விருப்பமான வார்த்தை சுபான் அல்லாஹி வபிஹம் தி சுஹான் அல்லாஹி வபிஹம் தி என்றது இந்த துவால அதான் என்ன செய்ய வருது சுஹானுமே அபி ஹம்திக் இப்படி தான் அந்த துவா என்ன செய்கிறது ஆரம்பிக்கப்படுகிறது இது சுபஹான் அல்லாஹ் அபி ஹம் என்று துவாவை சொல்கிறது தனியாக இன்னும் அதல்லாமல் நேரடியாக சுனல் குப்ராவில் இமாம் நசாயுடைய சுனல் குபரா என்ற நூலில் பத்தாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாவது இலக்கம் பத்தாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பதாவது இலக்கத்தில் வருது அப்துல்லாஹிபு மசூத் ரதில்லாம் அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சலாஹா அலி சொல்லம் சொன்னார்கள் அஹப்பல் கலாமி இல் அல்லாஹு ஐயா கூலல் அப்து அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை அவர் அடியான் சொல்வது சுபஹானுக்கு அல்லாஹு அபி ஹம்திக் ஒத்தபார கஸ்முக் ஒத்தூக்லாக் இதுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை வைன்ன அபகதல் கலாமி அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தை இல அஹி ஐய கூலர் ரஜுல் ஒரு ரஜுல் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து இத்தக இல்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அலைக்க நவ்சப் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்றது உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்றது தான் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தையும் அப்படின்னு அந்த செய்தியில் வருது இந்த செய்தி வந்து அப்துல்லாபின் மசூத் அவங்க ரசூர் சுல்லா சொன்னதாக அறிவிக்கிறாங்க ஆனால் ரசூத் சுல்லல்லா சொன்னதாக வரக்கூடிய அந்த அறிவிப்பில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுது இது அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லா சொன்னார்கள் என்றதான் சரியானது அந்த அறிவிப்பு மந்தம் அந்த அறிவிப்பு பலகீனமானது புரிஞ்சுக்கோங்க ஆனால் இது அப்துல்லாபின் மசூரிய சொந்த கூற்றாக நம்ம எடுக்கவே இயலாது அறிவிப்பில் அப்படி நேரடியாக சகியாக இல்லாது விட்டாலும் கூட அப்துல்லாபின் மசூது சொந்த கூற்று மாதிரி தான் பதிவு செய்யப்பட்டுருந்தாங்க நேரடியாக எடுக்க ஏன் வெறுப்பான வார்த்தை அல்லாஹுக்கு அப்படின்னு சொல்றது அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான வார்த்தை என்று இஜித்திஹாத்ல என்ன செய்யலாது ஆய்வு செஞ்சு சொல்ல இயலாது இரண்டாவது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தை இது ரெண்டும் ரசூல்லாங் சொல்லாமல் என்ன செய்யல சொல்ல இயலாது இந்த மாதிரி இடங்கள்ல பொதுவாக ஹதீஸ்கலை அறிஞர்கள் என்ன சொல்வார்கள் எது சொந்த ஐயாவில் சொல்ல முடியாது விஜித் சொல்ல முடியாதோ அவைகளெல்லாம் ரசூல் சலாஹ் உலகம் வந்து கேட்டுத்தான் நபித்தோழர்கள் என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு ஆனால் எங்களே அந்த விஷயத்தில் சொல்ல இயலாது ஏன் நபித்தோழர்கள் வந்து அதில்ல நேர்மையானவர்கள் அதில் மிகவும் நெருக்கமானவர்கள் நம்ம அந்த இடத்துல வந்து என்னது கொஞ்சம் தூணமான தூரமானவர்கள் ரைட் இப்போ என்னென்னா இதில் பாருங்கள் மிகவும் விருப்பான வார்த்தை அல்லாவுக்கு என்ன அலைக்க சிக் அதாவது இத்தக்க சொல்கிற நேரத்தில் உங்களோட வேலை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறது சர்வ சாதாரணமாக பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை போய்கின்றிருந்தா கோமா போட்டு அல்லாஹ் பயந்து பேசுகிற சொன்னால் அல்லாவில் நம்ம ஆகிறோம் அப்படி என்னன்னு சொல்லுவாங்க அல்லாவது குல்லாவாவது விளங்கிட்டா இப்படி ஒரு வார்த்து பேசி இப்படி பேசிக்கிறாங்க தனங்கிட்டா இப்படி பப்ளிக்காக பேசி அப்போ இது வந்து பெரிய படித்தவங்கட்டு சொல்கிறவங்க விளங்கிட்டான் இவ்வளோ பகிரங்கமாக அதை பதில் சொல்கிறாங்கட்டா அதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்க அவன் அல்லாட பேரை தான் என்ன செய்கிறான் எல்லாம் எல்லாம் விளையாடி கண்டிக்கிறான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அவன் விளையா நீங்கள் விளையாடுறீங்க விளாங்கிட்டா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொன்னால் என்ன சொல்லணும் நிசாக் அல்லா ஹயர் நான் எங்கெங்கெல்லாம் பிளவிடுறனோ அங்கங்கெல்லாம் நான் கூட்டிக்கொள்ள விரும்புகிறேன் என்னை சொல்லிட்டு தான் மற்ற சப்ஜெக்ட் என்ன செய்யணும் நான் பேச வந்தது இது சரி எனக்கு அல்லாவுடைய தக்குவாக உங்களை விட நிறைய தேவை அந்த விஷயத்தை தான் சொல்லப்படலாம் அந்த பணிவு யாருக்கு எந்த இடத்துலையும் சொல்ல முடியுமோ நம்ம தனி ஐக்கியில் சொல்லுவோம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத இடத்துல சொல்லுவோம் நம்மளோட பங்கு போகாத இடத்துல சொல்லுவோம் சில இடம் இருக்கும் நம்மளோட பங்கு போற இடமா அந்த இடத்துல அது போயிடும் நான் பொது அப்போ அந்த இடத்துல என்ன விளக்கம் சொல்லுவார் தெரியுமா நான் பொதுவாக எனக்கு அல்லா பயந்துங்கன்னு சொன்னால் நான் ஜிசாக்கல்லு சொல்லுவேன் ஆனால் இவ்வளோ இதுக்காக பொறுக்கேலான்னுவாரு ஆனால் அந்த பொறுக்கேலாத இடம் என்னென்னு பார்த்தா அவரோட பங்கு ஆகி மற்ற இடங்கள்ல எல்லாம் என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா ஜிசாக்கல்லா ஹார்டுன்னு சொல்லிப்பார் இவருக்கு ஒரு நஷ்டம் ஏந்திக்காத எங்கே நஷ்டம் போகுதோ நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிறேன் இன்னும் சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து செய்யத்தான் தான் ஆனால் ரெண்டு வேற வேற சொந்த விஷயம் இது எப்படி என்ன வீதியில் போகிற நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கும் எடுக்கக்கூடாது போகிறது ஒரு லட்சம் கடன் உடனே அணியாமல் ஒரு லட்சத்தை விட்டு போய் வீணாயிட்டா வீணாகிட்டா இல்லையா இதை எடுத்துகிட்டு போவோம் சரியா பொருள் அவன் வந்து கேட்டால் நம்ம கொடுப்போம் இது ஆயிரம் ரூபாய்க்கே வரல அது அந்த அது எமௌண்ட்டு குற என்ற மாதிரி ஒரு உணர்வும் இது ஒரு லட்சம் எமௌண்ட்டு என்ற உணர்வும் சட்டம் மாறிடும் சட்டம் என்ன செய்யு மாறும் செய்தால் அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்வான் மாற்றி மாற்றி எல்லா விஷயத்தையும் சொல் செய்வான் அதனால் நம்மளுக்கு நஷ்டம் போகிற இடங்களாக இருந்தாலும் சார் இத்த வாதம் ஹீட்டாக போயிட்டுருக்குது அந்த மாதிரி ஹொட்டாக வைங்க அந்த மாதிரி டைம்லேயே எல்லா பயந்து எங்கன்னு சொன்னால் அதை பணிவோடு ஜசாக் ஹைரா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அதை சொல்கிற மெத்தடில் என்ன சொல்லுறேன் சரி சரி ஓகே நாங்கள் எல்லாம் பயன் தாங்கிக்கிறோம் அப்படின்னு அடுத்த போகக்கூடாது அதுவும் என்னது ஒரு வெறுப்ப காற்ற உணர்வு தான் யாருக்கு எந்த உச்சகட்டமான கோபத்தில் உபதேசத்தை அப்படி வாங்குற மனநிலை இருக்குதோ அவரால் தான் என்ன செய்ய முடியும் லைஃப்பில் நிறைய நிர்வாகம் செய்ய முடியும் நிறைய வெற்றி பெறவும் முடியும் தன்னை ஆளுமை கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் யாருக்கு அந்த தகுதி எல்லாம் எந்த இடமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உச்சகட்ட இடமாக இத்தக்கில்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் உடனே அவரை விட்டுருங்க அல்லாவன்னு நினைங்க அல்லாவை தானே பயப்பட சொல்கிறேன் நான் எப்பயும் அல்லாவுக்கு பயந்தவனா தான் என்ன செய்யணும் இருக்கணும் நான் இந்த இடத்துல என்ன பங்கு தான் என்னோட தான் நான் தான் வெற்றியை தெரிஞ்சாலும் நான் அல்லாவுக்கு பயப்பட நான் என்னமோ மிஸ்டேக் என்ன செய்யலாம் வெற்றிக்கலாம் என்ற உணர்வு யாருக்கு வருவதோ அதுதான் பெஸ்ட் இந்த எடுக்கிறது என்னது இது ஒரு ஈமானிய ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை அப்போ இந்த செய்தி நாங்கள் பார்க்குறோம் சுரன் குபரா மாம் நசாயுடைய பத்தாயிரத்து அறுநூற்றி பத்தொன்பது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அப்துல்லாபின் மசூத் ரீனாக அவர்கள் வழியாக